ஹே சிங்கர்ஸ், வெல்கம் டு ட்ராமா சீரிஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மை டிவைன் எமிசரியில எபிசோட் நம்பர் 21. லாஸ்ட் எபிசோட்ல ஹீரோ பிரைம் மினிஸ்டர் ஜோய அரெஸ்ட் பண்ணி மந்திரிகள் எல்லார்கிட்டயுமே நான் இனி நல்ல ஒரு அரசனா நடந்துப்பேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறமா அவங்க அம்மாவை பாக்குறதுக்காக தான் ஸ்ட்ரைட்டா வந்திருப்பாங்க. பிரைம் மினிஸ்டர் ஜோய் ஹீரோவோட அம்மாவை அடைச்சு போட்டதுனால ஹீரோவோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமலே போயிருக்கும். இப்ப ஹீரோ ஸ்பாஞ்ச் பாத் அவங்க அம்மாவுக்கு கொடுத்துட்டு இருக்காங்களா? அவங்க அம்மா இப்ப தூக்கத்திலே புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. என்னோட பையனை எதுவும் பண்ணிடாதீங்க, பிளீஸ் அவனை விட்டுடுங்க, அவனை விட்டுடுங்க, நல்லா பாத்துக்கோ, உனக்கு எதுவுமே ஆயிரக்கூடாது, நான் கஷ்டப்பட்டு உன்னை இத்தனை வருஷங்களா காப்பாத்திட்டு இருக்கேன், பிளீஸ் உன்னை நீ நல்லா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா? அதுக்கு ஹீரோ அழுதுட்டே சொல்றாங்க, அம்மா இவ்வளவு நாளும் நீங்க என்ன காப்பாத்தி இருக்கீங்க, இப்பத்துல இருந்து நான் உங்களை காப்பாத்துறேம்மா, கண்டிப்பா நான் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவேன், நீங்க என்ன நம்பலாம் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. இனி என்னைக்குமே நானும் எந்த ஒரு பிரச்சனையிலையும் போய் மாட்டிக்க மாட்டேன், உங்களை இந்த மாதிரி கவலைப்பட விட மாட்டேன். இங்க கட் பண்ணா பிரின்ஸ் கியூலின் வானை தேடி போயாச்சு. வானோட ரூம் கதவு ஓபன் பண்ண உடனே ரெண்டு பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. வான் என்னோட அப்பாவுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்க பிரின்ஸ் கியூலின் நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்களா? வானு இனி நம்மள யாரும் பிரிக்க மாட்டாங்கல்ல அப்படின்னு கேட்க பிரின்ஸ் கியூலினும் கண்டிப்பா பிரிக்க மாட்டாங்க அப்படின்னு ஒண்ணு சேர்ந்தாச்சு. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயின் ஊருக்குள்ள வந்தோடனே யார தேடுவாங்க? அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டான ஜெனியை தான். அதனால அவங்களோட ரூம் குள்ள போறாங்களா, ரெண்டு வேலைக்காரங்க பாத்துட்டாங்க, ஹீரோயின் நீங்க இங்க திரும்ப வந்துட்டீங்களான்னு. ஹீரோயினும் ஆமாமா வந்துட்டேன், அந்த ஜெனி பொண்ணு எங்க, நான் வந்தது தெரிஞ்சு எங்கேயோ ஒளிஞ்சிருந்து என்ன சர்ப்ரைஸ் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா அப்படித்தானே அப்படின்னு கேட்க வேலைக்காரங்க ரெண்டு பேரும் முழிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினும் என்ன நீங்களும் அவ கூட சேர்ந்துட்டு என்ன சர்ப்ரைஸ் பண்ண வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஏய் ஜெனி எங்க ஒளிஞ்சிட்டு இருக்க, வெளியில வா வெளியில வா, நீ என்ன மாதிரில சர்ப்ரைஸ் பண்ண ட்ரை பண்ணா கூட நான் சர்ப்ரைஸே ஆக மாட்டேன், வெளியில வாடி அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஆனா வெளியில ஜெனி வராத உடனே ஹீரோயின் ஜெனி எங்க அப்படின்னு கேக்குறாங்களா? அப்பதான் வேலைக்காரங்க நடந்ததை சொல்றாங்க. ஹீரோயின் ஓடி போயிட்டு ஜெனியோட ரூம்ல பாக்குறாங்களா, ஐஸ் கட்டிக்கு மேல ஜெனியோட உடம்பு வச்சிருக்கு. ஹீரோயினுக்கு பார்த்த உடனே மனசெல்லாம் உடஞ்சு போயிடுச்சு. ஜெனி ஜெனி அப்படின்னு ஏங்கி ஏங்கி அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் பின்னாடி தளபதியும் ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வந்திருப்பாங்களா, அவங்க ஜெனிய பார்த்த உடனே கையில இருக்க ஸ்நாக்ஸ் கீழே போட்டாச்சு. ஹீரோயின் தளபதியை கூப்பிடுறாங்க, தளபதி இங்க வந்து பாரு, ஜெனி தூங்கிட்டு இருக்கா, ஜெனிய எழுப்பு பிளீஸ், ஜெனிய கூட பேச சொல்லு, ஜெனிய எழுப்பு எழுப்பு அப்படின்னு கெஞ்சுறாங்க. தளபதி கண்ணை சிக்காம ஜெனியோட பக்கத்துல வந்து பாக்குறாங்க. ஜெனிய பார்த்த உடனே தளபதியால மூச்சு விடவே முடியல, அந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கு. ஜெனி நீ தூங்கிட்டு இருக்கியா, எழும்பியா, நான் உனக்காக கிளிப் வாங்கிட்டு வந்திருக்கேன், நான் உங்ககிட்ட ஏதாவது வாங்கிட்டு வரவா அப்படின்னு கேட்கும் போது ஸ்வீட்ஸ் மட்டும் வாங்கிட்டு வர சொன்னேன், ஆனா இந்த கிளிப்பை பார்த்த உடனே இது உனக்கு நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு, அதனாலதான் நான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு ஜெனியோட தலையில வச்சு விட்டுட்டு நீ ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினும் ஆமா ஜெனி நீ ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்ல தளபதிக்கு அழுக வந்துருச்சு. ரெண்டு பேருமே அழுதுட்டு இருக்காங்க. தளபதி ஜெனியோட கையை பிடிச்சிட்டு இது வரைக்கும் ஜெனி கூட நடந்த எல்லா விஷயத்தையுமே யோசிச்சு யோசிச்சு பாத்துட்டு இருக்காங்க. ஜெனி நான் திரும்ப வந்தோடனே நீ ஆன்சர் சொல்லுவேன்னு சொன்னேன், ஆனா இப்படி இந்த மாதிரி இருக்கியே ஜெனி அப்படின்னு ஏங்கி ஏங்கி அழுதுட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் அவங்களோட ரூம்ல இருந்து ஷூஸ் எடுத்துட்டு வராங்க. ஞாபகம் இருக்கா ஒரு தடவை ஹீரோயின் ஊரை விட்டு கிளம்பும் போது ஜெனி ஷூஸ கேட்டிருப்பாங்க, அதனால ஹீரோயின் இப்ப ஷூ எடுத்து ஜெனிக்கு மாட்டி விட்டுட்டு இனி உனக்கு குளிரவே குளிராது, இந்த ஷூஸ் உன்னோட காலுக்கு கரெக்டா இருக்கு தெரியுமா ஜெனி ஜெனி அப்படின்னு ஏங்கி ஏங்கி ரெண்டு பேருமே அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறமா கூரை மேல ஏறி இருந்து தளபதி குடிக்கவே ஆரம்பிச்சாச்சு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ரொம்ப சோகமா இருந்துட்டு இருக்காங்க. ஜெனி போனதுக்கு அப்புறமா தளபதி அழுத எல்லாத்தையுமே யோசிச்சு யோசிச்சு பாக்குறாங்க. இதே மாதிரியே நானும் ஹீரோவை விட்டு பிரிஞ்சு போயிட்டேன்னா என்னோட மனசை என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியாதே, மழை பெய்ய மழை பெய்ய நான் மறைஞ்சு மறைஞ்சு போயிட்டு இருக்கேன், நான் ஹீரோவை மிஸ் பண்ண மாட்டேன், ஹீரோ இல்லாம என்னால இருக்க முடியாது அப்படின்னு ஹீரோட ரூம் கதவை திறந்து போயிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹீரோவும் என்னாச்சு உனக்கு ஏதாவது கெட்டக்கனவு வந்துச்சான்னு கேட்க ஹீரோயினும் இல்ல இல்ல ஜெனி இதை விட்டு போயிட்டா இல்ல, என்னால அதை ஜீரணிக்கவே முடியலன்னு ஹீரோவும் ஒன்னும் இல்ல அப்படின்னு ஹீரோயினை சமாதானப்படுத்துறாங்க. அதுக்கப்புறமா வானை பத்தி கேக்குறாங்க, ஏன்னா வானை நம்ம ஹீரோயின் பார்க்கவே இல்லையா. ஹீரோவும் வான் நல்லா தான் இருக்கா, என்னோட அம்மாவும் நல்லா தான் இருக்காங்க, எல்லாமே இப்ப சரியாயிடுச்சு அப்படின்னு ஹீரோயினுக்கு நிறைய விஷயங்களை சொல்றாங்க. ஹீரோயின் இருந்தாலுமே ஹீரோ விட்டு பிரியறதுக்கு மனசே இல்ல, அதனால ஹக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. தயவு செஞ்சு நீ என்ன விட்டு போயிடவே போயிடாத, நெருப்பு வச்சு உன்னை எரிக்க ட்ரை பண்ணும் போது என்னால அதை பார்க்கவே முடியல, என்னோட இதயமே நின்று போன மாதிரி இருந்துச்சு, நீ இல்லனா என்னால வாழவே முடியாது, தயவு செஞ்சு என்ன விட்டு போயிடாதன்னு சொல்ல ஹீரோவும் நான் உன்ன விட்டு போகவே மாட்டேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறாங்க. எங்க கட் பண்ணா அடுத்த நாள் காலையில எல்லாருமே சேர்ந்து உட்காந்து குடிக்க ஆரம்பிக்கிறாங்களா. அப்போ ஹீரோ கேக்குறாங்க, நீ என்ன ரூமரடா பரப்பி விட்ட,
எனக்கு என்ன நோய் வந்துருச்சு அப்படின்னு எல்லாருக்கும் பரப்பி விட்டேன். என்ன பார்த்த உடனே எல்லாரும் எப்படி நீங்க உயிரோடி இருக்கீங்க, எப்படி அந்த நோயில இருந்து மீண்டு வந்தீங்க, எங்களுக்கும் மருந்து சொல்லுங்க மருந்து சொல்லுங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க. பிரின்ஸ் கோலின் நீ ரொம்ப ஓவரா என்ன பத்தின ரூமர்ஸ் எல்லாம் பரப்பி விட்டுருக்கேன்னு நினைக்கிறேன்னு அதுக்கு வானும் பிரின்ஸ் கோலினும் சிரிக்கிறாங்களா. அப்ப பிரின்ஸ் கோலின் ஹீரோவுக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க. ஒன்னாலதான் நானும் வானும் இப்ப சேர போறோம், நாங்க ரெண்டு பேருமே இங்க இருந்து கிளம்ப போறோம், நான் வானை கூட்டிட்டு பார்டருக்கு போக போறேன், நீ அங்கதான் இருப்பேன்னு ஹீரோவும் சரி சரி ஆனா அடிக்கடி வானை எங்க கூட்டிட்டு வா இல்லன்னா ஹீரோயினுக்கு போர் அடிக்கும் சொல்றாங்க. பிரின்ஸ் கோலினும் கண்டிப்பா சொல்லிட்டு இருக்காங்களா. அப்ப குகனும் நான் இங்க இருந்த வேலை முடிஞ்சிருச்சு, நான் இனி கிளம்பலாம் நினைக்கிறேன்னு சொல்ல ஹீரோ டக்குனு ப்ளூ பிரிண்ட் எடுத்து குகனுக்கு கொடுக்குறாங்க. குகனு இது ப்ளூ பிரிண்டா, டேமோட ப்ளூ பிரிண்டான்னு கேட்க ஹீரோவும் ஆமா ஆமா நான் ஒன்னும் செல்ஃபிஷ் கிடையாது, எல்லா மக்களுமே நல்லா இருக்கணும் தான் நான் நினைப்பேன், ஆனா உன்னை நம்பி எப்படி தரது அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன், இப்ப எனக்கு உன் மேல நிறைய நம்பிக்கை இருக்கு, அதனால உன்னோட மக்களுக்கு நீ போயிட்டு நல்லது செய்ய அப்படின்னு டேமோட பிரிண்ட கொடுத்தோடனே குகனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. அங்க இருந்து அவன் கிளம்பி போயிடுறான். அதுக்கப்புறமா வான் நம்ம ஹீரோயின் கிட்ட நான் இங்க இருந்து போனதுக்கு அப்புறமா உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் ஹீரோயின், ஃபர்ஸ்ட் டைம் நான் உன்னை பார்க்கும்போது உன்னை என்னோட எனிமியா பார்க்கணுமா எப்படி பார்க்கணும் அப்படின்னு எனக்கு தெரியாம இருந்துச்சு, ஆனா நீ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாவும் நல்ல ஒரு சிஸ்டராவும் இருந்திருக்க, எனக்கு ஒன்று நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு ஹீரோயின், நான் உன்னை பிரிஞ்சு போகும்போது ரொம்பவே ஃபீல் பண்ணுவேன், இருந்தாலும் அடிக்கடி வந்து பார்ப்பேன்னு ஹீரோயினும் உன்னை மாதிரியே என்னோட ஃப்ரெண்டும் இருப்பா தெரியுமா, அவளும் உன்ன மாதிரியே தான் அப்படியே இருக்கிறா, ஆனா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆச்சு அப்படின்னா நீ அதிகமா சாப்பிடாத, உன்னோட ஹஸ்பண்ட் ஒருத்தன் இருக்கான்ல பிரின்ஸ் கோலின் அவனை போட்டு அடி அப்படின்னு அட்வைஸ் பண்ணி அனுப்புறாங்க. எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சாச்சு. இப்போ அங்க இருந்து எல்லாருமே கலவி போயாச்சு, நம்ம ஹீரோ ஹீரோயின் மட்டும்தான் இப்ப பேலஸ்ல இருக்காங்க. இங்க கட் பண்ணா திரும்பவும் மழை பெய்ய ஆரம்பிக்குதா, மழை பெய்யும் போது நம்ம ஹீரோயின் மறுபடியும் மறைஞ்சு போக ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, மழை பெய்ய மழை பெய்ய நான் இங்க இருந்து கிளம்பி போயிடுவேனா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயின் யாருமே இல்லாததுனால தனியாவே இருந்துட்டு இருக்காங்க. இதை கவனிக்கிற ஹீரோவும் லூஹான் கிட்ட ஹீரோயின் ரொம்பவே சோகமா இருக்கா, நம்ம அவளை சரி பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணும், அவளுக்கு பிடிச்ச சாப்பாடு செஞ்சு கொடுக்கலாம், அவங்க ஒரு சாப்பாடு அப்படின்னு நூடுல்ஸ் நமக்கு எப்பவுமே அவ தருவாள்ல, அதே மாதிரி நம்மளோட குக்க செய்ய சொல்லுங்க, எப்படியாச்சும் நம்ம அவளுக்கு அந்த ஃபுட்டை சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு நிறைய வெரைட்டியான ஃபுட்டு கொண்டு வராங்க. அதுல நூடுல்ஸ் மாதிரியே இருக்கக்கூடியது, சூப் மாதிரியே இருக்கக்கூடியது செஞ்சு ஹீரோயினுக்கு கொடுக்குறாங்க. ஹீரோயினுக்கு அதை சாப்பிட்ட உடனே எல்லா மூட் ஸ்விங்ஸுமே காலி ஆயிடுச்சு, ஹீரோயின் ரொம்ப சந்தோஷம் ஆயிடுறாங்க. ஹீரோ கிட்ட நான் இனி சோகமா இருக்க மாட்டேன், நான் சோகமா இருக்கிறது ஒன்னையுமே அஃபெக்ட் பண்ணதுல, அதனால நான் இனி சோகமா இருக்க மாட்டேன்னு சொல்றாங்க. ஹீரோவும் நம்ம டேட்டிங் போலாமா, நீ சொல்லிருக்கல நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து டிவி பார்க்கலாம் அப்படி இப்படின்னு, உன்னோட ஊர்ல என்ன மாதிரி டேட்டிங் போவாங்களோ அந்த மாதிரி நம்ம இங்க போகலாம், நீயே எங்களுக்கு கைட் பண்ணுன்னு ஹீரோயினும் ஓகே அப்படின்னு ஒரு பெரிய அட்டை பாக்ஸ்ல டிவி மாதிரி செஞ்சு லூஹானையும் தளபதியும் அதுல நடிக்க விட்டு இவங்க பாப்கார்ன் சாப்பிட்டு என்ஜாய் பண்றாங்க, சிரிக்கிறாங்க, இந்த மாதிரி ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நைட் ஆனதுக்கு அப்புறமா ஹீரோ ஹீரோயினை கூப்பிட்டு சொல்றாங்க, நான் குத்துப்பட்டு சவப்பெட்டிக்குள்ள இருக்கும் போது நீ என்கிட்ட வந்து இந்த ரெட் கலர் ரிங்க போட்டு கொடுத்து என்கிட்ட கேட்டல்ல உனக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஓகேவான்னு, அப்ப நானும் பதில் சொன்னேன்ல ஓகே அப்படின்னு, அது சும்மா கிடையாது, நிஜமாவே நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன், இன்னும் ரெண்டு நாளையில நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன், பிளீஸ் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஹீரோயினுக்கு செம ஷாக் ஆகுது, நீ நிஜமாவே சொல்றியான்னு. அதுக்கு ஹீரோவும் ஆமா நான் உண்மையதான் சொல்றேன், நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன், நான் நாளைக்கே எல்லா மந்திரிகள் கிட்டையுமே இதை அனௌன்ஸ் பண்ண போறேன், நாளை கழிச்சு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஹீரோயினுக்கு ரெட் கலர்ல ரிங் போட்டு கொடுக்குறாங்க. ஹீரோயினும் ரொம்ப சந்தோஷமா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இங்க கட் பண்ண அடுத்த நாள் காலையிலே மந்திரிகளோட சபையை கூட்டியாச்சு. ஃபர்ஸ்ட் ஹீரோ சொல்றாங்க, நான் ரெண்டு விஷயங்களை உங்ககிட்ட சொல்ல போறேன், லூஹான் அதை அனௌன்ஸ்மெண்டா மேக் பண்ணுவாங்கன்னு. ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னா, பிரைம் மினிஸ்டர் சோய ஜெயில போட்டாச்சு, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மந்திரிகளை வேலையை விட்டு தூக்கியாச்சு, இனி ஹீரோவுக்கு விசுவாசமா இல்லாத எல்லா மந்திரிகளையுமே வேலையை விட்டு தூக்கிடுவோம் அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் தான். ரெண்டாவது அனௌன்ஸ்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு ஹீரோயின கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க, அதுவும் நாளைக்கே கல்யாணம் நடக்க போகுதுன்னு. இதை கேட்டோடனே மந்திரிகள் எல்லாருமே இல்ல எங்களால இதை சம்மதிக்கவே முடியாதுன்னு, ஹீரோவும் ஏன் சம்மதிக்க முடியாது அப்படின்னு கேட்க மந்திரிகள் சொல்றாங்க, நீங்க ஒரு அரச பரம்பரையை சேர்ந்தவங்க, இதுவரைக்கும் அரச பரம்பரையை சேர்ந்தவங்க எல்லாருமே சோய் ஃபேமிலியில இருக்க பொண்ணை மட்டும் தான் எடுத்துட்டு இருந்தாங்க, நீங்க வான் கூட இருந்த மேரேஜை பிரேக் பண்ணிட்டீங்க, சோ வேற ஏதாவது இங்க மந்திரிகளோட பொண்ணுங்க யாராவது இருப்பாங்க அவங்கள தான் நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும், ஊர் பேர் தெரியாத இடத்துல இருந்து வந்த பொண்ணை நீங்க கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்களா. ஹீரோவும் ஹீரோயினும் ஊர் பேர் தெரியாத இடத்துல இருந்து வந்தவ கிடையாது, அவ கடவுள் அனுப்புற தூதர், அதனால நான் அவளை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், இதுக்கு மேல யார் சொல்றதையும் நான் கேட்கவே மாட்டேன், இது என்னோட லைஃப், நான் தான் முடிவு பண்ணுவேன், யாரை நான் கல்யாணம் பண்ணணும் யார் கூட வாழணும் அப்படின்றத நான் தான் முடிவெடுப்பேன், அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. எல்லாருமே இதுக்கு அகெயின்ஸ்டா இருக்காங்க, அதனால ஹீரோட ரூம்க்கு முன்னாடியே முட்டி போட்டு நின்று ஹீரோ உங்களோட முடிவை நீங்க மாத்திக்கோங்க, இந்த கல்யாணத்துக்கு நாங்க சம்மதிக்க மாட்டோம் அப்படின்னு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்களா. லூஹான் ஹீரோ கிட்ட வந்துட்டு எல்லாருமே போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, ரெண்டு மூணு மந்திரிகள் வெயில் தாங்க முடியாம மயக்க போட்டு விழுந்துட்டாங்க, நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு ஹீரோவும் கண்டிப்பா நான் ஹீரோயின கல்யாணம் பண்ணிக்கிறத யாராலையுமே தடுக்க முடியாது, யார் என்ன பண்ணாலும் நான் ஹீரோயின கல்யாணம் பண்ணி தான் தீர்வேன், ஆனா ஹீரோயின் இந்த ரூம்க்கு இப்ப வர வேண்டாம், ஹீரோயின் என்ன பார்க்க வர ட்ரை பண்ணா அப்படின்னா நாளைக்கு கல்யாணத்தை வச்சுட்டு இன்னைக்கு மாப்பிள்ளையே பார்க்க கூடாது,
கூடாது, அதனால ஹீரோயின் என்ன பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைன்னா அவ இதை பார்த்துட்டு வேற ஏதாவது ஒரு முடிவெடுத்துற போறா அப்படின்னு சொல்லி லூகான அனுப்பி வச்சிடுறாங்க. இந்த பக்கம் ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, வாக்கிங் போகலாம் அப்படின்னு வெளியில வந்துட்டு வேலைக்காரங்க கிட்ட நம்ம ஹீரோட ரூம்க்கு போகலாமா அப்படின்னு கேட்க வேலைக்காரங்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயினும் ஏன் முடியாது அப்படின்னு கேட்க வேலைக்காரங்களும், நீங்க புது பொண்ணு இல்ல அதனால பையனை பார்க்க கூடாது, இது எங்களோட ஊர் வழக்கம்னு சொல்றாங்களா. ஆனா ஹீரோயினுக்கு டவுட் வந்துருச்சு, நீங்க எதையோ மறைக்கிற மாதிரி எனக்கு தெரியுது, ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லுங்க இல்லைன்னா நானே போய் பாத்துருவேன் அப்படின்னு ஸ்ட்ரைட்டா கிளம்பி போறாங்க. மந்திரிகள் எல்லாரும் ஹீரோட ரூம் முன்னாடி முட்டி போட்டு நிக்கிறத பாக்குறாங்க. உள்ள போனோடனே ஹீரோவும், ஏய் ஹீரோயின் உன்ன யார் இங்க வர சொன்னது, ஏய் எல்லாரும் வெளியில போங்க நான் ஹீரோயின் கிட்ட தனியா பேசணும்னு ஹீரோயினா பேசுறதுக்காக உட்கார வச்சிருக்காங்களா. அப்ப ஹீரோயின் கேக்குறாங்க, எதுக்காக நம்ம இந்த மாதிரி எல்லாரையும் எதிர்த்து கல்யாணம் பண்ணணும், நம்ம இப்படி ஒரு கல்யாணம் பண்ணவே வேண்டாம், நான் இந்த மாதிரியே இருக்கிறேன்னு. அதுக்கு ஹீரோ கேக்குறாங்க, அப்படின்னா என்ன வேற யாரையாச்சும் கல்யாணம் பண்ண சொல்றியா, யாருமே என்ன கல்யாணம் பண்ணாம அப்படியே விட்டுற மாட்டாங்க, நான் யாரையாச்சும் ஒரு ஆள ஒரு நாள் கல்யாணம் பண்ணி தான் ஆகணும், சோ நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் வேற யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க போறது கிடையவே கிடையாதுன்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, என்னால உங்க கூட லைஃப் லாங் இருக்க முடியாதுன்னு. ஹீரோவும் ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்க ஹீரோயின் சொல்றாங்க, ஏன்னா நான் வந்த இடம் அப்படி, நான் வந்த இடத்துக்கு திரும்பி போயாகணும்னு சொல்ல ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியல, நீ என்ன சொல்ல வரேன்னு கேக்குறாங்களா. அப்ப ஹீரோயின் அவங்க டைம் டிராவல் பண்ணி வந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க, நான் ஒரு பாலம் வழியா நடந்து வந்துகிட்டு இருந்தேன், அந்த பாலத்துல தண்ணி இருந்துச்சு, அந்த தண்ணிக்குள்ளாடி உங்களோட உலகம் எனக்கு தெரிஞ்சது, எனக்கு எங்களோட உலகத்துல இருக்க பிடிக்கல, அதனால அந்த சிச்சுவேஷன்ல இங்க வரலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இங்க வந்துச்சேன், ஆனா இங்க இருந்து எனக்கு எப்படி போறது அப்படின்றதே தெரியல, ஆனா என்னைக்காவது ஒரு நாள் நான் போயிருவேன் அப்படின்றது மட்டும் எனக்கு தெரியும், சோ நான் இந்த உலகத்தை சேர்ந்தவளே கிடையாது, நீ இந்த உலகத்தை சேர்ந்தவங்களை தான் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோவும், நான் யாரையாச்சும் கல்யாணம் பண்ணுவேன் நீ நினைக்கிறியான்னு கேட்க ஹீரோயின், அப்படி கிடையாது, நீங்க இருக்கவங்களை கல்யாணம் பண்ணுன்னு சொல்லல, ஆனா நீ என்ன கல்யாணம் பண்றதுனால எவ்வளவு பிரச்சனைகள் வருதுன்னு பாத்தியா, சோ இந்த பிரச்சனைகள் வராம இருக்கணும்னா நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கலான்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, முடியவே முடியாது, நான் சொன்னேன்ல நான் உன்னை மட்டும் தான் கல்யாணம் பண்ணிப்பேன், ஒருவேளை உன்னை கல்யாணம் பண்ணிக்கலன்னா நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு மறுபடியும் சொல்லிடுறாங்களா. ஹீரோயினும், சரி ஓகே உன்னோட முடிவை யாரால மாத்த முடியும், என்னவோ நடக்கட்டும் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்பவுமே மழை பெய்யுது, ஹீரோயின் மறைஞ்சு போறாங்க, ஆனா ஹீரோயின் ஹீரோ கிட்ட இந்த மறைஞ்சு போற விஷயத்த பத்தி இன்னும் சொல்லவே இல்ல, அதனால வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அதை பத்தி ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்க. ஹீரோக்கு ஹீரோயின் சொன்ன எதுவுமே புரியல, அதனால நிறைய புக்ஸ் எடுக்கிறாங்க, ஹிஸ்டரி எடுத்து படிக்கிறாங்க. அவங்க ஸ்டடி ஃப்ரெண்ட் உண்டல்ல அவங்க கிட்ட கேக்குறாங்க, இப்படி எல்லார்கிட்டயுமே கேட்டு ஹீரோயின் கொண்டு வந்த புக்கு எல்லாத்தையுமே படிக்கிறாங்க, ஆனா எதுலயுமே டைம் டிராவல் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லவே இல்ல, அதனால இப்ப என்ன பண்றது அப்படின்னு லூகான் கேக்குறதுக்கு ஹீரோ சொல்றாங்க, எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது, ஹீரோயின் டைம் டிராவல் அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் சொன்னா, அவ ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்கேன்னு சொன்னா, அதனாலதான் அவளுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா, எனக்கு இப்ப என்ன பண்றது, அவ திரும்பி போகாம எப்படி தடுக்கிறது அப்படின்னு எதுவுமே எனக்கு புரியலன்னு சொல்றாங்களா. அதுக்கு லூகானும், இப்போதைக்கு நீங்க மண்டையை போட்டு உடச்சுக்க வேண்டாம், ஃபர்ஸ்ட் நம்ம கல்யாணத்தை முடிப்போம், அதுக்கப்புறமா உள்ளதை அப்புறமா பாத்துக்கலான்னு. ஹீரோவும், ஆமா நாளைக்கு கல்யாணம், கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறமா இதை பத்தி எல்லாமே நம்ம ரிசர்ச் பண்ணலாம் அப்படின்னு இப்போதைக்கு அந்த விஷயத்த ஒதுக்கி வைக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் கல்யாண ட்ரெஸ் போட்டுட்டு கண்ணாடி முன்னாடி, நான் இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கலா ட்ரெஸ் பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சு கூட பாக்கல, ஆனா இன்னைக்கு நான் ஒரு அரசரை கல்யாணம் பண்ணிக்க போறேன், இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு கையை பாக்குறாங்க, கை மறைஞ்சு போக ஆரம்பிக்குது. ஹீரோயினுக்கு பயம் வந்துருச்சு, கண்ணாடியில பாக்குறாங்களா அவங்களோட உருவம் பாதி டிரான்ஸ்பரண்டா இருக்கு, ஹீரோயின் பாதி முழுசாவே மறைஞ்சு போயிட்டாங்க. பயந்து போயிட்டு ஹீரோவை பாக்கணும் அப்படின்னு கதவை ஓபன் பண்ண போறாங்க, ஹீரோயினால கதவை தொடக்கூட முடியல, நான் இறந்து போயிட்டு இருக்கேனா நான் என்ன ஆயிட்டு இருக்கேன் அப்படின்னு ஹீரோயினுக்கே குழப்பம் வந்துருச்சு. இந்த பக்கம் நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷமா கல்யாண ட்ரெஸ் போட்டிருக்காங்களா, தளபதியும் லூகானும், ஹீரோ நீங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க, வான கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது இந்த ட்ரெஸ் போட சொன்னா போடவே மாட்டேன் அப்படின்னு ஒத்த கால நின்னீங்க, ஆனா இன்னைக்கு பாத்தீங்களா ஹீரோயினுக்கு முன்னாடி நீங்க தான் கிளம்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு இருக்கும் போது, ஹீரோவும் நான் அழகா இருக்கேன் ஹீரோயின் பார்த்துட்டு மயங்கிடுவாதானே அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்கும் போது, வேலைக்காரங்க வந்து ஹீரோயின் காணல, அவளை நாங்க ரூம்ல போய் தேடி பார்த்தோம் காணலன்னு சொல்லிடுறாங்க. ஹீரோவுக்கு பயம் வந்துருச்சு, அதனால அங்க இங்க எல்லா இடமுமே தேடி பாக்குறாங்க. ஹீரோவுக்கு என்ன பயம் அப்படின்னா, ஹீரோயின் சொல்லிட்டு இருந்தாங்களா, நான் டைம் டிராவல் பண்ணி தான் இங்க வந்தேன், எப்பவா இருந்தாலும் நான் என்னோட ஊருக்கு போய் தான் ஆகுவேன் அப்படின்னு. சோ ஹீரோயின் என்கிட்ட சொல்லாம ஊருக்கு போயிட்டாளா அப்படின்ற மாதிரி பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் அந்த விளையாடக்கூடிய கிரவுண்ட்ல எல்லாம் நிறைய விளையாடி இருப்பாங்கல்ல, சோ அந்த இடத்துக்கு போய் பாக்குறாங்க. அங்க ஹீரோயின் இல்லாத உடனே ஹீரோவுக்கு அழுகையே வந்துருச்சு, எல்லார்கிட்டயுமே நீங்க இங்கே இருங்க, ஹீரோயினை தேடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு, எந்த இடத்துல நின்று ஹீரோயின் அவங்களோட ஊர் வந்துட்டு நிலா பக்கத்துல இருக்கு அப்படின்னு காமிச்சு கொடுத்தாங்களோ அந்த இடத்துக்கு போய் நிக்கிறாங்க. ஹீரோயின், நீ நிஜமாவே உன்னோட உலகத்துக்கு போயிட்டியா, நிலா பக்கத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரத்துலதான் உன்னோட ஊர்
ஊர் இருக்கா? ப்ளீஸ் ஹீரோயின், என்கிட்ட சொல்லாம நீ கிளம்பி போயிருந்திருக்கவே கூடாது. அட்லீஸ்ட் நீ என்கிட்ட சொல்லிட்டாவது போயிருந்திருக்கணும். ப்ளீஸ் ஹீரோயின், திரும்ப வா திரும்ப வா அப்படின்னு ஏங்கி ஏங்கி அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே பின்னாடி யாரோ வந்த மாதிரி இருக்கு. திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோயின். ஆனா ஹீரோவால அதை நம்ப முடியல, ஏன்னா ஹீரோயின் பாதி டிரான்ஸ்பரண்டா இருக்காங்க. ஹீரோயின் அப்படின்னு கூப்பிட்டோடனே ஹீரோயினும் நான் உன் கண்ணுக்கு தெரியறேனா ஹீரோ அப்படின்னு அழுதுட்டே கேக்குறாங்களா. ஹீரோவும் ஆமா, ஆனா நீ எப்படி எப்படி இருக்க, நீ ஹாஃப் டிரான்ஸ்பரண்டா இருக்க, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க ஹீரோயின் சொல்றாங்க, இதுதான் நான் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், நான் என்னோட ஊருக்கு கிளம்பி ஆகணும், என்னோட டைம் நெருங்கிட்டு இருக்குன்னு. ஹீரோவும் இது எப்பத்துல இருந்து ஆரம்பிச்சதுன்னு கேட்க ஹீரோயினும் என்னைக்கு மழை பெற ஆரம்பிச்சதோ அன்னையில இருந்தே நான் இப்படிதான் இருக்கேன், நான் கொஞ்சம் கொஞ்சமா அப்பப்போ மறைஞ்சு மறைஞ்சு போயிட்டு இருந்தேன்னு. ஹீரோவும் நீ கிட்ட ஃபர்ஸ்டே இதை பத்தி சொல்லிருக்கனால நீ சொல்லிருந்தேன், நம்ம ஏதாவது ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருக்கலான்னு. ஹீரோயினுக்கு கோவம் வந்துருச்சு. நீ இப்போ என்ன நடந்துட்டு இருக்க அப்படின்றத பாத்தியா? நான் உன்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னா நீ இப்போ ரியாக்ட் பண்றத விட பல மடங்கு அப்போ ரியாக்ட் பண்ணி இருந்திருப்ப. நான் உன்கிட்ட சொல்லல அப்படின்னு இப்போ கோவப்பட்டு என்கிட்ட கத்திட்டு இருக்கல, இன்னைக்கு காலையில இருந்தே நான் உன் பின்னாடிதான் ஓடி ஓடி வந்துட்டு இருந்தேன். நீ ஏ ரூம்ல நின்றுட்டு இருக்கும் போது அங்கதான் நான் இருந்தேன். நீ என்ன தேடி அங்கங்க ஓடும் போது உன் கூடவே தான் நான் இருந்தேன். என்னால உன்ன தொட முடியல, உன்கிட்ட பேச முடியல, அப்ப நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன் அப்படின்றத உன்னால புரிஞ்சுக்க முடியுதா? எனக்கு மட்டும் என்ன போகணும்னு ஆசையா அப்படின்னு ஏங்கி ஏங்கி அழ ஆரம்பிக்கிறேன். எனக்கு தெரியல எனக்கு என்ன நடக்குது அப்படின்றதே புரியல, ஆனா மழை வந்துச்சுன்னா நான் மறைஞ்சு போறேன், அது மட்டும் தான் எனக்கு தெரியும் சொல்றாங்களா. ஹீரோவும் நான் இங்க இருந்து போகவே விட மாட்டேன், பிளீஸ் என் கூடவே இருந்து கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால ஹீரோயினும் ஓகே சொல்லிட்டு, கல்யாணம் அப்படின்றது பழைய காலத்துல என்னது, காலையில அவங்க கல்யாணம் ப்ராசஸ் பண்ணுவாங்க, நைட் ஆயிடுச்சு அப்படின்னா ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் ஒயின் குடிச்சு அவங்களோட சம்பிரதாயத்தை முடிச்சுப்பாங்க. அதே மாதிரி மாறி மாறி ஒயின் குடிக்கிறாங்க, ப்ராமிஸ் பண்ணிக்கிறாங்க, கிஸ் பண்ணிக்கிறாங்க, ரொம்ப ஹாப்பியா இனி எதையுமே யோசிக்காம இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அடுத்த நாள் காலையில இருந்தே ஹீரோ ஹீரோயின் மேல ரொம்ப அக்கறையா இருக்காங்க. ஹீரோயின் வெளியில நடந்து வந்தாலே நீ ரூம்குள்ள இருந்த மாதிரி நடக்க கூடாது அப்படின்னு சொல்றது. மழை பெஞ்சது அப்படின்னா 100 வேலைக்காரங்க ஹீரோயினுக்கு கொடை பிடிக்கிறதுக்காக வந்துருவாங்க. ஹீரோ மழையில ஹீரோயினை நனைய விடுறதே கிடையாது, தான் கூடவே வச்சுட்டு படிப்பாங்க. அப்போ ஹீரோயினுக்கு போர் அடிக்குமா, எனக்கு வெளியில போகணும் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் இல்ல முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயினும் நான் போயே தீர்வேன்னு சொல்ல லூகான் ஒரு ரெயின் கோட்டை செஞ்சு கொண்டு வந்து ஹீரோயினுக்கு கொடுக்குறாங்க. ஹீரோயினுக்கு அதுவும் பிடிக்கல, நான் தயவு செஞ்சு வெளியில போறதுக்கு அலோ பண்ணி எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுன்னு. ஹீரோவும் சரி ஓகே, உனக்கு ஏதாவது வீட்டுக்குள்ள இருந்தே பண்ணணும் அப்படின்னா எங்ககிட்ட சொல்லு, என்ன வேணாலும் நாங்க பண்ணித்தர ரெடியா இருக்கோம்னு. ஹீரோயினும் அப்படியா, எனக்கு கார்ட்ஸ் விளையாடணும், நம்ம விளையாடலாமா அப்படின்னு. கார்ட்ஸா, அது என்னது அப்படின்னு எல்லாரும் முழிக்கும் போது ஹீரோயினும் நான் சொல்லித்தரேன் அப்படின்னு போர்ட்ல கார்ட் மாதிரி செஞ்சு கார்ட் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஹீரோயின் வின் பண்ற மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்காங்க லூகானும் ஹீரோவும். ஹீரோயினுக்கு புரிஞ்சிருச்சு, ஏய் நீங்க ரெண்டு பேரும் ஜெயிச்சதுக்கு அப்புறமா கூட என்ன நீங்க விளையாட வச்சிட்டு இருக்கீங்க தானே, ரெண்டு பேருக்குமே ரம்மி வந்தாச்சு, ஆனாலும் நீங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு சேரவே இல்லை சேரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. சோ நான் தண்டனை அனுபவிக்கிறதுக்கு ரெடி ஆயிருக்கேன்னு. ஆக்சுவலி என்ன அப்படின்னா பனிஷ்மெண்ட், தோக்குறவங்க நான் ஒரு முட்டாள் அப்படின்னு வீட்டுக்கு வெளியில போய் நின்னு சொல்லணும். சோ ஹீரோயின் எழும்பி போக போறாங்களா, ஹீரோ உடனே இல்ல நான் தான் தோத்து போயிட்டேன், நான் தான் முட்டாள் அப்படின்னு வேலைக்காரங்க எல்லாரும் முன்னாடியுமே வெளியில ஓடி போய் மழையில நினைஞ்சிட்டு நான் ஒரு முட்டாள், நான் ஒரு பெரிய முட்டாள், இந்த கேம்ல நான் தோத்து போயிட்டேன், ஹீரோயின் முன்னாடி நான் ஒரு முட்டாள் அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு அதை பார்த்த உடனே மனசே உடஞ்சு போயிடும், ஏன்னா ஹீரோ தனக்காக என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ ஒரு அரசர், ஆனா ஹீரோயினுக்காக நான் ஒரு முட்டாள் அப்படின்னு அவங்க வேலைக்காரங்க முன்னாடி ஒத்துக்கிறாங்க, வேலைக்காரங்க முன்னாடி கத்தி சொல்லிட்டு இருக்காங்க. சோ ஹீரோயினுக்கு ஹீரோ அவங்கள எவ்வளவு லவ் பண்றாங்க அப்படின்ற விஷயம் புரிஞ்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நைட் ஹீரோயின் குளிக்கிறதுக்காக ரூமுக்கு போயிட்டு பாத் டப்ல குளிச்சுட்டு இருக்காங்களா. அப்போ ஹீரோயினுக்கு ஹீரோ என் மேல இவ்வளவு லவ் வச்சிருக்கான், இதே மாதிரி தானே என்னோட அம்மாவும் என்ன மிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, நான் மழையில நினைஞ்சுமே என்னால வீட்டுக்கு போக முடியல, நான் ஃபர்ஸ்ட் தண்ணிக்குள்ள இருந்து தானே வந்தேன், ஒருவேளை இந்த தண்ணிக்குள்ள போனேன்னா நான் வீட்டுக்கு போயிடுவேணும் அப்படின்னு டக்குன்னு தலையை அப்படியே தண்ணிக்குள்ள வைக்கிறாங்களா. அப்போ அவங்களுக்கு ஃபியூச்சர்ல நடந்துட்டு இருக்கிறது தெரியுது. ஹீரோயினோட அம்மா ஹீரோயினோட ஃப்ரெண்ட் எல்லாருமே சேர்ந்து ஹீரோயின் நீ கண்ணு முழிச்சியா, நாங்க டாக்டரை கூப்பிடவா, உன்னோட கான்சியஸ் திரும்ப வந்துருச்சா, ஹீரோயின் நாங்க பேசுறது கேக்குதா கேக்குதா அப்படின்னு கேட்டுட்டே இருக்காங்களா. ஹீரோயின் டக்குன்னு மறுபடியும் இந்த உலகத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு ஃபியூச்சருக்கு போயிட்டு வந்தேன்னா அங்க என்னோட அம்மா ரொம்ப பயந்து போயிருக்காங்களா, என்னோட அம்மா என்ன ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்களா, எத்தனை நாள் நான் அன்கான்சியஸா இருந்தேன் அப்படின்றது எனக்கு தெரியலையே, என் அம்மா ரொம்ப பயப்பட்டிருப்பாங்களோ அப்படின்னு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு அவங்க அம்மா ஞாபகம் ரொம்பவே வர ஆரம்பிச்சிட்டு
ஹீரோயினால ஹீரோவே விட்டு போக முடியல, அவங்களோட ஊருக்கு எப்படி போகணும் அப்படின்றத தெரியல. சோ அத நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்கும் போது கீழே எல்லாம் தண்ணி கிடக்குமா, அந்த தண்ணிக்குள்ள கூட அவங்க அம்மா ஃபீல் பண்ணிக்கிட்டே ஹீரோயின் பிளீஸ் எலும்பு எலும்பு ஹீரோயின் பிளீஸ் அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடியது, ஹாஸ்பிட்டல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடியது எல்லாமே தெரியுது. சோ ஹீரோயினுக்கு அவங்க அம்மா கிட்ட போகணும் போலே இருக்குமா, அதனால அந்த தண்ணிக்குள்ள கை வைப்ப பாப்பாங்க. கரெக்டா அந்த நேரத்துல ஹீரோயின் லூஹான வந்து ஹீரோயின் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு பிடிச்சு இழுத்துருவாங்க. அதனால ஹீரோயினால அவங்களோட ஊருக்கு போக முடியாது. ரூம்குள்ள கூறிட்டு வந்ததுக்கு அப்புறமா நீ எப்படி மலையில நனைஞ்சிருக்கன்னு பாருன்னு ஹீரோயினும் எனக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்றாங்களா, ஹீரோவும் ஹீரோயின் என்னால ஒண்ணு பிரிஞ்சு இருக்கவே முடியாது, நீ என்னை விட்டு போயிட்ட அப்படின்னா என்னால அதை தாங்கிக்கவே முடியாது, என்னை விட்டு போகவே கூடாது, நீ தூங்கும் போது கூட என் கூடவே இருக்கணும், அதுக்காக நான் ரெட் கலர் த்ரெட் கட்ட போறேன் அப்படின்னு ரெண்டு பேரோட கையையும் கட்டி வச்சுக்கிறாங்க. ரெண்டு பேருமே தூங்க போயாச்சு. ஹீரோயின் ஹீரோவே பாத்துட்டு இருக்காங்களா, ஹீரோவும் நான் கூடவே இருப்பேன் நீ தூங்கு அப்படின்னு ஹீரோயினை தான் கூடவே பிடிச்சு வச்சு தூங்க வைக்கிறாங்க. காலையில ஆனோடனே ஹீரோயின் ஃபர்ஸ்ட் எழுந்திருச்சு ஹீரோட கையில இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் நூலை அவுத்து விட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி போன மாதிரி ஹீரோவுக்கு கனவு வருது. டக்குன்னு எழுந்திருச்சு ஹீரோயின் எங்கேயுமே போக கூடாது, நீ என்ன விட்டு போக கூடாது அப்படின்னு ஹக் பண்ணிக்கிறாங்களா. ஹீரோயினுக்கும் கஷ்டமா இருக்கு, ஏன்னா ஹீரோயினுக்கு அவங்க அம்மாவையும் பார்க்கணும், அவங்க அம்மா ரொம்ப அழுறாங்க, அங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் இவ்வளவு நாள் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க, நம்மள யாருக்குமே பிடிக்காது, நம்ம யாருக்குமே உபயோகரமா இல்ல அப்படின்னு. ஆனா இப்பதான் ஹீரோயினுக்கு புரியுது அவங்களோட லைஃப்ல அவங்க அம்மா அவங்கள எந்த அளவு லவ் பண்ணிருக்காங்க, நம்ம எந்த அளவு நம்ம அம்மாவை இக்னோர் பண்ணிருக்கோம் அப்படின்ட்டு எல்லா விஷயமே புரிஞ்சு ஹீரோயினுக்கு அவங்க அம்மாட்ட போகணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்ப ஹீரோவுக்கு ஹீரோயின் அங்க போக கூடாது, இங்கே இருக்கணும், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு வழி என்னது, பிரீஸ்ட். சோ பிரீஸ்ட் கிட்ட போயிட்டு நீங்க ஏதாவது பார்த்து சோழி போட்டு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்களா. அவங்களும் என்னெல்லாமோ போட்டு பாக்குறாங்க, ஆனா கடைசி வரைக்கும் ஹீரோயின் எதுக்காக இந்த உலகத்துல இருக்க முடியாது அப்படின்றதுக்கான பதில் அவங்க கிட்ட இல்லவே இல்லை. அதாவது பிரீஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஹீரோயின் இந்த உலகத்தை சேர்ந்த பொண்ணே கிடையாது அப்படின்னு தான் என்னோட எல்லா சோழியுமே சொல்லுது. ஹீரோயின் அவங்களோட ஊருக்கு போயே ஆகணும், ஹீரோ அவங்க இங்க இருக்கிறதுக்கான எந்த ஒரு அவசியமே கிடையாது, அவங்க இங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது அப்படின்னு சொன்னேன். ஹீரோக்கு கோவம் வந்துருச்சு, அதனால பிரீஸ்ட் அடிச்சு துரத்தி விட்டுடுறாங்க. ஆனாலும் ஹீரோக்கு நல்லாவே தெரியும் ஹீரோயினை திருப்பி அனுப்பி ஆகணும், அதுதான் கரெக்டான முடிவு அப்படின்னு. அதனால ஹீரோயினோட ரூமுக்கு போறாங்க. அங்க ஹீரோயின் சாப்பிடாம ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்களா. ஹீரோ போயிட்டு ஹீரோயின் கிட்ட கேக்குறாங்க, நீ ரொம்ப சோகமா இருக்க எதனாலன்னு. ஹீரோயின் சொல்றாங்க, எனக்கு என்னோட அம்மா ஞாபகமாவே இருக்கு, எனக்கு நீ முக்கியம்தான், நான் உன்னை லவ் பண்றேன், ஆனா என்னோட அம்மா என்ன பெத்தவங்க, நீ எப்படி உன்னோட அம்மா கஷ்டப்படும் போது உன்னால பார்க்க முடியலையோ அதே மாதிரி என்னோட அம்மா கஷ்டப்படும் போது என்னால பார்க்க முடியல, என் அம்மா கிட்ட நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லணும், அவங்கள அங்க அழ வச்சுட்டு நான் இங்க சந்தோஷமா இருக்க முடியாது, புரிஞ்சுக்க ஹீரோ அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ, சரி ஓகே, நீ உன்னோட உலகத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டனா நான் உன்னை விடுறதுக்கு ரெடியா இருக்கேன், ஆனா கடைசியா நீ என் கூட ஏதாவது ஒண்ணு உனக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணணும், நீ கடலுக்கு போறது பிடிக்கும் சொல்லிருக்கல, அதனால நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கடலுக்கு போலாமா அப்படின்னு கேட்க ஹீரோயினும் நிஜமாவே வான் கேட்க ஹீரோவும், ஆமா நான் உன்னை சந்தோஷமா வழி அனுப்பி வைக்க ரெடியா இருக்கேன்னு ஹீரோயினும் சரி ஓகே அப்படின்னு ஹீரோ கூட சேர்ந்து குதிரை வண்டியில நைட்டோட நைட்டா எந்த காவலாளிகளும் இல்லாம இவங்க ரெண்டு பேர் மட்டும் தனியா கடற்கரைக்கு போறாங்க. அங்க போன உடனே ஹீரோ கூட சேர்ந்து பபிள்ஸ் கேம் விளையாடுறாங்க, ரெண்டு பேரும் ஹாப்பியா தண்ணில விளையாடுறாங்க, அவங்களுக்கு பிடிச்ச எல்லா விஷயத்தையுமே செய்யறாங்க, கிஸ்ஸும் பண்ணிக்கிறாங்க. கடைசியா கடற்கரையில வந்து உட்கார்ந்துட்டு சிப்பிய வச்சு ஹீரோயின் ஐ லவ் யூ எழுதி வச்சிருப்பாங்களா. ஹீரோ கேக்குறாங்க, நீ எதை எழுதி வச்சிருக்க, நீ ஏதோ எழுதி வச்சிருக்கன்னு தெரியுது, அது என்னன்றது எனக்கு புரியலன்னு. ஹீரோயினும், எங்களோட ஊர்ல அத லவ் ப்ரொபோஸ் பண்றது காதல சொல்றது அப்படின்றது அர்த்தம், ஐ லவ் யூ அப்படின்னா நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்றது அதுக்கான அர்த்தம்னு. ஹீரோவும், அப்படின்னா நானும் உன்னை காதலிக்கிறேன், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிக்கிறாங்களா. ஹீரோயினுக்கு வெக்க வெக்கமா வருது, அதனால ஹீரோவோட ஷோல்டர்ல நெஞ்சு பக்கத்துல சாஞ்சு தூங்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும், நல்லா தூங்கு நான் கூடவே இருப்பேன் அப்படின்னு தூங்க வைக்கிறாங்க. ஹீரோயின் மனசுக்குள்ள யோசிக்கிறாங்க, நாளைக்கு காலையில விடியும் போது என்னால உன் கூட இருக்க முடியுமான்னு தெரியல ஹீரோ, சாரி அப்படின்னு. இப்ப காலையில விடியுது, நம்ம ஹீரோ கை வச்சு பிடிச்சிட்டு இருந்திருப்பாங்கல்ல அந்த இடத்துல ஹீரோயின் இல்ல, ஹீரோயின் அவங்களோட உலகத்துக்கு போயிட்டாங்க. சோ ஹீரோ சூரியனே பார்த்துட்டு இருக்காங்க, ஹீரோயின் நீ போயிட்டியா அப்படின்னு வானத்தை பாக்குறாங்க. இங்க சிங்கட்டாவது இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோயின் அவங்களோட உலகத்துக்கு வந்துட்டாங்களா இல்லையா, என்ன ஆச்சு ஹீரோயினுக்கு அப்படின்னு எதுவுமே நமக்கு தெரியல. ஒரு சஸ்பென்ஸோட தான் இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க. ஆக்சுவலி நான் ரெண்டு எபிசோட சேர்த்து ஒரே எபிசோட்ல போட்டுட்டேன், இன்னும் ரெண்டு எபிசோட் தான் பாக்கி இருக்கு, அதையும் சேர்த்து ஒரே எபிசோட்ல போட்டு முடிச்சாலும் போட்டு முடிச்சிருவேன். சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஹீரோயின் ஃபியூச்சருக்கு போயாச்சு, ஆனா நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், ஹீரோ ஹீரோயின் ஒண்ணு சேர்ந்துருவாங்க அப்படின்னு. சோ அது எப்படி நடக்கும் அப்படின்றது உங்களுக்கு ஏதாவது கெஸ் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க. எல்லா கெஸ்ஸையுமே படிச்சு எது காமெடியா இருக்கோ அதை நான் பின் பண்ணி வைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பை.